வெல்கம் டு கணேஷ் கார்டன் டிவி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பனங்கிழங்கு அல்வா எப்படி செய்யணும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் வைக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி. இப்போ வீடியோக்குள்ள போவோம். பனங்கிழங்கு அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். வேக வைத்து மசித்த பனங்கிழங்கு ஒரு கப்பு எடுத்துக்கலாம். சர்க்கரை ஒரு கப் எடுத்துக்கலாம். பால் நெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம். பொடியாக நறுக்கி நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நெய்யில் வறுத்த உலர் திராட்சை ஒரு 10 எடுத்துக்கலாம். ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பனங்கிழங்கு மேல் துவலை நீக்கிட்டு பின்னர் பனங்கிழங்கை ஒரு பாத்திரத்தில் போட்டு மூழ்கும் அளவு தண்ணீர் விட்டு நல்லா வேக வைக்கணும். கிழங்கு வந்ததும் நடுவில் உள்ள நரம்பை நீக்கி சிறு துண்டுகளாக உடைத்து கொள்ள வேண்டும். துண்டுகளாக்கும் பொழுது அதில் வரும் நார்களை நீக்கிவிட வேண்டும். பனங்கிழங்கு துண்டுகளை மிக்சியில் இட்டு விழுதாக அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். அத்துடன் பால் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். பின்னர் அடிக்கடையமான பாத்திரத்தில் சர்க்கரையை போட்டு அது முழுக அளவு தண்ணீர் விட்டு அடுப்பில் வைக்கலாம். சர்க்கரை கிறந்து பாகு பிசுபிசுப்பு பதத்திற்கு வரும்போதும் அதில் கிழங்கு கலவையை ஒரு கையால் ஊற்றிக்கொண்டே மற்றொரு கையால் கிளறவும். இடையிடையே நெய்யையும் சேர்க்கலாம். பின்னர் ஏலக்காய் பொடி முந்திரி திராட்சை சேர்த்து கிளறி அல்வா பதம் வந்ததும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி விடலாம். இப்பொழுது பனங்கிழங்கு அல்வா ரெடி ஆயிட்டு வித்தியாசமான சுக நிறைந்த பனங்கிழங்கு அல்வா தயார். இது உடம்புக்கு நல்லது. பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் அந்த சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு உறவுல இருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி. அடுத்த வீடியோ